Hi friends, welcome to Cognitive Edge Point YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய டாபிக் டென்ஷன் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். So first, introduction of டென்ஷன் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். Then, அந்த டென்ஷன் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோடைய ரியாக்ஷன், அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ரிங் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிங் கன்ட்ராக்ஷன் மெக்கானிசம்ஸும் பார்க்க போகிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். தென் இந்த டெம்ஜனவ் ரியாக்ஷனுடைய மாடிஃபிகேஷன் ரியாக்ஷனாக டிஃபன் ஆஃப் டெம்ஜனவ் ரியாக்ஷன்ஸ், ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி சில க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோட்டல் வீடியோவோட சம்மரி பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். டெம்ஜனவ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் எ டைப் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வேர் த கார்பன் ஸ்கெலட்டன் ரீஅரேஞ்ச்ட் கியூஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் மாலிக்யூல். அதாவது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரைஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுடைய டெஃபினேஷன். தென் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுடைய முக்கியமான மூணு டைப்ஸ் மைக்ரேஷன் டு கார்பன். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வேக்னர் மேர்வின் ஃபினகோல் ஃபினகோலன் டைப் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் வரும். செகண்ட், மைக்ரேஷன் டு ஆக்சிஜன். இதுக்கு எக்ஸாம்பிள் பயோரிவெஞ்சர் ஆக்சிடேஷன். மைக்ரேஷன் டு நைட்ரஜன், இதில் கர்டியஸ் லாஸ் அண்ட் ஸ்கீமிக் ரியாக்ஷன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இதில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் டு கார்பனில் கார்போகேட்டியான் இன்டர்மீடியட் ரியாக்ஷன்ஸ் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூணு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேக்னர் மேர்வின் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபினகோல் ஃபினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட், தென் டெம்ஜனவ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டெம்ஜனவ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நாம் ஒரு ரிங் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிங் கன்ட்ராக்ஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெம்ஜனவ் ரியாக்ஷனுடைய டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிச்சது வந்து நிக்கோலாய் டெம்ஜனவ். ஈஸ் ஏ ரஷ்யன் கெமிஸ்ட். நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷனில் பார்த்த மார்வனிகாவ் அவருடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தான் இந்த டெம்ஜனவ். ஸோ டெம்ஜனவ் ரியாக்ஷனுடைய ஜெனரல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ப்ரைமரி அமீன் நைட்ரஸ் ஆசிட் கூட டயசோட்டேஷன் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ஆல்கஹால்ஸ் ப்ராடக்டாக வரும். இங்கே ஆல்கஹால்ஸ்ன்றது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரைஸ்ட் ஆல்கஹால்ஸ் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். கார்போகேட்டியன் மெக்கானிசம் நடக்கும். ஸோ ஆல்ரெடி கார்போகேட்டியனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி தென் ப்ரைமரி. அப்போது இந்த ரியாக்ஷனில் கார்போகேட்டியன் மெக்கானிசம் பேஸ் பண்ணி மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டியானும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு இங்கே மேஜர் ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த சைக்ளிக் மாலிக்யூலில் டைரக்டாக டைசைட்டோசிஸ் ரியாக்ஷன் நடந்து இந்த இடத்துலேயே வந்து ஹைட்ராலிசிஸ் நடந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஃபஸ்ட் ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த ரியாக்டரில் டைசைக்ரிஷன் ரியாக்ஷன் நடந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டு அதை ஹைட்ரலைஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட், ஐ மீன் ரீஅரேஞ்சு ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஆக்சுவல் டெம்ஜன் ஆஃப் ரீஅரேஞ்சு ப்ராடக்ட். ஸோ ரிங் கான்ட்ராக்ஷன் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரைமரி அமீன் டைசோட்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு டயசோனியம் சால்ட் கிடைக்குது. இங்கே டெம்பரேச்சர் வந்து 0 to 5 degrees Celsius வரைக்கும் லோ, வெரி லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டிக்காக டெம்பரேச்சர் லோவாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைசோனியம் சால்ட்டு எண்டு கேஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு இதில் கார்போகேட்டியன் கிடைக்கும். ஸோ இந்த கார்போகேட்டியன் ஈஸியாக ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஐ மீன் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு ரீஅரேஞ்சு ப்ராடக்ட் கிடைக்கும்.
So, this is the secondary carbocation. This is the primary carbocation. So, this is the secondary to primary. So, due to angle strain. So, angle strain is the secondary to primary carbocation. Shift. Then, the primary carbocation, then, you hydrolyze in the presence of acid. We'll get this compound, alcohol, primary alcohol product. This is the ring contraction mechanism. Ring expansion mechanism. So, one primary amine group, direct cyclic group, one methylene group attached to it. That is maximum ring expansion product. So, reaction is prepared. So, amine group, ring kuda illama or primary group kuda or methylene group kuda link aayirukku. So disaccharidation pannumbodhu nammalku idu normal hydrolyzed product. So idu ring expansion, inga 4 membered ring irukku, inga 5 membered ring irukku. So idu dhaan ring expansion product, idu dhaan major product. So idu eppadi vandhuchu mechanism ipo paakalam. So first and the starting compound disaccharidation pannumbodhu nammalku disodium salts kaiyudhu. So first so namari temperature low temperature maintain pannanum due to the stability of the disodium salts. So in the disodium salts nitrogen molecule veliye poiittu namalukku inga primary carbocation kedaikudhu. I mean the group veliye poiyidhu appadina inga positive charge create aagum primary carbocation. So in the primary carbocation inga rearrangement reaction nadakkum. I mean in the bond vandu inga shift aagum. So positive charge in the carbon shift aagum. So nammalku or carbs or a new rearranged carbocation kedaikudhu. Actually idu vandha primary carbocation, idu secondary, appo idu dhaan more stable than this. So secondary carbocation nama solution la water irukku. So inga reaction nadandhu nammalku inga alcohol product a kedaikum. Demzenum rearrangement udaiya example paatha porom. So or bicyclic compound la irukkudiya methylamine group or exo orientation la irundhadna nammalku vandu ring contraction nadakkadhu. So inga direct hydrolysis product la kedaikum. Or bicyclic compound la irukra methylamine group or endo orientation la irundhadna inga demzenum rearrangement nadandhu especially vandu ring expansion nadandhu nammalku rendu product kedaikum. Appo or bicyclic example compound ketta appadina or exocyclic nature of natural irundhadna நம்மளுக்கு ரிங் கன்ட்ராக்ஷன் நடக்காது, எக்ஸ்பென்ஷனும் நடக்காது, டைரக்ட் ஹைட்ரோலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். அதே மாதிரி எண்டோ ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்து நம்மளுக்கு டூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் அமௌண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். டெம்சனோ ரீஅரேஞ்ச்மெண்ட் உடைய மாடிஃபிகேஷன் ரியாக்ஷன் இப்போ பார்க்க போறோம். த நேம் இஸ் டஃபனோ டெம்சனோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ டஃபனோ டெம்சனோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஜென்ரலாக எந்த காம்பவுண்ட் நடக்கும் அப்படின்னா ஒன் அமினோ மெத்தில் சைக்ளோ அல்கனால். ஸோ இந்த காம்பவுண்டில் இந்த ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ஒரு என்லார்ஜ் சைக்ளிக் கீட்டோன் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். ஒன் அமினோ ஒரு சைக்ளோ பென்டனால் குரூப் இருக்குது. இந்த காம்பவுண்டை டைசோடேஷன் பண்ணி நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் மெம்பர் ட்ரிங்கில் இருந்து சிக்ஸ் மெம்பர் ட்ரிங்காக ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப்பாக மாறும். இது எப்படி ப்ராடக்டாக வந்திருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைசல்ஃபேஷன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் N2Cl- மைனஸ்னு வந்திருக்கும், ஒரு டைசலியம் சால்ஸாக கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த குரூப் வெளியே போயிருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு கார்போகேட்டன் வந்துருக்கும். ஸோ ஃபர்தர் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது ஃபைவ் மெம்பர்டில் இருந்து சிக்ஸ் மெம்பர்டு ரிங்காக என்லார்ஜ் ஆயிருக்கு. தென் இந்த ஓஹெச் குரூப் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த கார்பன் குரூப் இங்கே போனதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். தென் இந்த ஹெச் ப்ளஸ் ரிமூவ் ஆகிட்டு இட் வில் கிவ் கீட்டோன். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் டெஃபனோ டெம்சனோ ரீஅரேஞ்ச்மெண்ட். டெம்சனோ ரியாக்ஷன் பேஸ் பண்ணி இப்போ ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லைடாக வரும். அதை ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரும் அந்த ஆன்சர் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். தென் அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அந்த வீடியோலேயே வரும்.
ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ டெம்ஜனம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுடைய சம்மரிக்கு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைமரி அமீன் வந்து ஒரு கார்போ கேட்டையன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமரைஸ்டு ஆல்கஹால்ஸ் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். தென் இங்கே ரிங் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன்ஸ், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அமீன் குரூப் வந்து டைரெக்டாக சைக்ளிக் குரூப் கூட அட்டாச் ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு ரிங் கான்ட்ராக்ஷன் தான் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இதே அமீன் குரூப் வந்து ரிங்கில் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகாமல் ஒரு மெத்திலின் குரூப் வழியாக அட்டாச் ஆகிருந்ததுன்னா நம்மளுக்கு ரிங் எக்ஸ்பேன்ஷன் தான் மேஜர் ப்ராடக்டாக கிடைச்சிருக்கும். தென் இங்கே பைசைக்ளிக் எக்ஸோ எண்டோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், எக்ஸோ ஓரியன்டேஷனில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஹைட்லைஸ் ஆன ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். பட் இதே எண்டோ ஓரியன்டேஷனில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிங் எக்ஸ்பேன்ஷன் ப்ராடக்ட் ரெண்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருப்போம். தென் டெஃபனம் டெம்ஜனம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தோம். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கையும் பேஸ் பண்ணி சில க்வெஸ்சன்ஸும் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து டெம்ஜனம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுடைய சம்மரி. டெம்ஜனம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.